மௌலா என்ற இந்த சொல்லுக்கு, மௌலா என்ற சொல்லுக்கு தலைவன் என்ற ஒரு கருத்து இருக்கிறது, சந்தேகம் இல்லாம. குர்ஆனிலும் கூட அல்லாஹ்வுக்கு தலைவன் என்ற கருத்தில், இரட்சகன் என்ற கருத்தில் மௌலா என்ற சொல்லை அல் குர்ஆன் கூட பாவிக்கின்றது. அந்த வகையில் ஃபமன் குந்து மௌலா, யாருக்கு நான் தலைவனாக இருந்தேனோ, அலியும் மௌலா, அலியும் அவர்களுக்கு தலைவராக இருக்கிறார் என்ற கருத்தில் இந்த பிரயோகத்தை பாவிக்க முடியும், சந்தேகம் இல்லாம. எனவே இந்த சொல்லை வைத்துத்தான், இந்த பிரயோகத்தை வைத்துத்தான் ஷியாக்கள், எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு அலி தலைவராக இருப்பார்னு சொல்லி கதீருகும் என்ற இடத்துல இந்த ஹஜ்ஜத்துல் வதாவில் முடித்து விட்டு செல்கின்ற போது சொன்னார்கள் என்று நம்புவார்கள். ஆனால் இந்த மௌலா என்ற சொற்பிரயோகம் அந்த கருத்தை கொடுக்குமா என்று நாங்கள் பார்த்தால், இந்த மௌலா என்ற சொல்லுக்கு இன்னொரு கருத்தும் இருக்கிறது. உதவி செய்வது, உதவி செய்வது, பலப்படுத்துவது என்ற கருத்தையும் இந்த ஃபமன் குந்து மௌலா ஃபஅலியும் மௌலா என்ற சொல்லுக்கு கருத்து கொடுக்க முடியும். எனக்கு யார் யாரெல்லாம் உதவி செய்தீர்களோ அவர்கள் இந்த அலிக்கும் உதவி செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்ற கருத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவித்தார்கள் என்று பாவிக்கலாம். அந்த வகையில் ஹதீஸில் வந்துள்ள இந்த முவாலாத் என்ற சொல், இந்த சொல் மௌலா என்ற இந்த சொற்பிரயோகம் அன்பு வைத்தல், உதவுதல் என்ற கருத்தை குறிப்பதுதான் மிகவும் பொருத்தமானது என்று அஹ்லு சுன்னாவை சேர்ந்த அறிஞர்கள், ஷியாக்கள் அல்லாதவர்கள் நம்புவார்கள். அதற்குரிய காரணம், ஏன் காரணம், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவில் வைத்து பிற்கால பிரிவில் தான் இந்த கருத்தை சொன்னார், இதனை சொன்னார், இதனை ஆதாரமாக காட்டி சொன்னார். அதுவும் அந்த நிறைய யுத்தங்களில் கூஃபா வாசிகள் அவர்களை பல சந்தர்ப்பங்களில் கைவிட்ட போது அவர்களுக்கு உணர்த்தி காட்டுவதற்காக வேண்டும், எனக்கு நீங்கள் மாறாக நடந்து கொள்வது, என்னை கைவிடுவது ரசூலுல்லாஹ்வுடைய உபதேசத்துக்கு மாற்றமானது என்று காட்டுவதற்காக சஹாபாக்களை சான்றாக வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே இந்த மௌலா என்ற சொற்பிரயோகத்துக்கு உதவி செய்தல், அன்பு வைத்தல், நெருக்கமாக இருத்தல் என்ற கருத்தை கொடுப்பதுதான் மிகவும் பொருத்தமானது. அப்படி அதற்கு ஹிலாஃபத் என்ற கருத்து இருந்தால், அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லீம் சமூகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு ஆட்சியாளராக வர வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தால், அபுபக்கர், உஸ்மான், உமர் இந்த கால பிரிவுகளில் இதே ஆதாரத்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால் முன்வைத்து ஆட்சிக்கு வந்திருக்க முடியும். ஏன் பேசாமல் இருந்தார்கள்? இந்த ஹதீஸ், இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபுபக்கர் கலீஃபாவாக நியமிக்கப்பட்ட போர், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக நியமிக்கப்பட்ட போர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக நியமிக்கப்பட்ட போது ஏன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள்? காரணம் அதுதான், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கருத்தில் மௌலா என்ற சொல்லை பாவிக்கவில்லை, எனவே நான் இந்த கருத்தில் இதனை பாவிப்பது பிழையானது என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசாமலே இருந்து விட்டார்கள் என்பது இதிலிருந்து தெரிவாக்கின்றது. அதோடு மேலே சொன்ன இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது என்பதில் சந்தேகம் இல்லை. மேலே சொன்ன ஹதீஸ் ஏழு ரிவாயத்தில் வந்திருக்கிறது. அந்த ஏழு ரிவாயத்துகளை ஆராய்ந்த இஸ்லாமிய அறிஞர்கள், அதுவும் முஸ்னத் அஹ்மதில் இருக்கிறது, வேறு ஷியாக்குடைய புத்தகத்தில் இருக்கிறது என்பது அல்ல, ஷியாக்குடைய புத்தகத்திலும் இருக்கிறது, ஆனால் முஸ்னத் அஹ்மதிலும் இது காணப்படுகிறது, இன்னும் பல ஹதீஸ் கிரந்தங்களிலும் இது இருக்கிறது. எனவே இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது என்பதில் சந்தேகம் இல்லை. சில ஹதீஸ் துறை அறிஞர்கள் இதனை முத்தவாத்திரான ஹதீஸ் மிகவும் ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று சொல்கின்ற அளவுக்கு செல்கின்றார்கள். எனவே அந்த வகையில் ஹதீஸில் எந்த விதமான சிக்கலும் இல்லை, அந்த ஹதீஸ் குறிக்கின்ற கருத்தில் தான் சிக்கல் இருக்கிறது. ரெண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிலிருந்து திரும்பும் போது கதீருஹும் என்ற இடத்தில் செய்த உரையில் கீழ்வருமாறு சொன்னதாக திருமதியில் பதிவாகி உள்ளது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு ஹஜ்ஜி செய்தார்கள், ஹஜ்ஜத்துல் வதா என்று நாங்கள் அதனை சொல்வோம். அந்த ஹஜ்ஜத்துல் வதாவை செய்துவிட்டு ஒரு பெரிய உபதேசம் செய்தார்கள், நாங்கள் எல்லோரும் அதனை வாசித்திருப்போம். அந்த உபதேசத்தை நீங்கள் எங்கு தேடி வாசித்தாலும் அந்த உபதேசத்தில் இந்த துண்டு வரமாட்டாது, இது முழுமையாக வரமாட்டாது, இதில் ஒரு துண்டு மட்டும் வரும். ஆனால் இந்த ஹதீஸில் ஒரு மேலதிகமாக ஒரு துண்டு இருக்கிறது, அதுதான் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டிய விஷயம். ரஆய்து ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ரஆய்து ரசூலல்லாஹ்
fi hajjihi yawma arafa wa huwa ala naqatihi al-qaswa yaqtu. Rasulullah qaswa endra thannudaiya ottagathin meedhu ukkardavargalaga arafaudaiya naalil hajjil vaithu upadesham seivadai pesuvadanai naan avadanithen kanden. Appozhu Rasulullah sonnargal neenga upadeshathil oru thunda solgirar ya ayyuhan nas qad taraktu feekum ma in akhadhtum bihi lan tadillu ba'di. நான் உங்களுக்கு மத்தியில் சிலவற்றை விட்டு செல்கின்றேன். அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டால் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள். கிதாபுல்லாஹ் அல்லாஹ்வுடைய வேதம். வஅத்ரதி அஹ்லி பைத்தி என்னுடைய பரம்பரையில் வரக்கூடியவர்கள் அஹ்ருல் பைத் இவர்களை விட்டு செல்கிறேன். அவர்களை பற்றி பிடித்துக் கொள்ளும் வரையில் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக திருமதியிலே ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. இந்த ஹதீஸையும் அவர்கள் ஆதாரமாக சொல்வார்கள். மேலே சொன்ன ஹதீஸ் நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஹதீஸ் பல வகையான ரிவாயத்துகள் நூடாக வந்திருக்கிறது. ஆனால் அந்த ரிவாயத்துகள் அனைத்திலும் எனக்கு பின்னால் நான் இரண்டு விடயங்களை விட்டு செல்கின்றேன். கிதாபுல்லாஹ் வ சுன்னத் என்னுடைய வேதத்தையும் என்னுடைய சுன்னாவை விட்டு செல்கின்றேன். நீங்கள் அதனை கடைபிடிக்கும் வரையில் வழி தவற மாட்டீர்கள் என்றது ஹதீஸ் கிரந்தங்களில் பரவலாக சொல்லப்பட்டிருக்கிற கருத்து. எங்கள் எல்லோருக்கும் அது தெரியும். ஆனால் அதில் வருகின்ற இந்த துண்டு நான் உங்களுக்கு வேதத்தையும் அத்ரதி அஹ்லி பைத் என்னுடைய பரம்பரையில் வரக்கூடியவர்கள் அஹ்ருல் பைத்தையும் விட்டு செல்கிறேன். இந்த வேதத்தையும் அஹ்ருல் பைத்துகளை நீங்கள் பின்பற்றும் வரையில் வழி தவற மாட்டீர்கள் என்ற இந்த அஹ்ருல் பைத் என்னுடைய பரம்பரையில் வரக்கூடியவர்கள் என்ற இந்த சொற்பிரயோகம்தான் பிரச்சனைக்குரிய சொற்பிரயோகம். இது லைஃபான பகுதி, ஆதாரபூர்வமான ஒரு ரிவாயத்து அல்ல என்பது ஹதீஸ் துறை அறிஞர்களுடைய கருத்து. இந்த ரிவாயத்து இந்த ஏற்கனவே நாங்கள் சொன்ன இந்த ரிவாயத்தை இமாம் ஜாஃபர் உசாதி, அதாவது ஷியாக்களுடைய இமாமே தான், முஹம்மது பாக்கர் இவரும் ஷியாக்குடைய ஒரு இமாம், வல்லூர்வர் ஜாபிர் இப்னு அப்துல்லா என்ற சஹாபி, இந்த ஓர்டர்ல ஜாஃபர் சாதிக், முஹம்மது பாக்கர், ஜாபிர் இப்னு அப்துல்லா. இமாம் ஜாஃபர் சாதிக் முஹம்மது பாக்கருடைய மகன். முஹம்மது பாக்கர் இந்த சஹாபி ஜாபிர் இப்னு அப்துல்லா என்ற சஹாபிட்ட கேட்டு, பாப்பாட்ட கேட்டு மகன் என்று ரிவாயத் செய்திருக்கிறார். அந்த ரிவாயத்தில் இந்த வஅத்ரதி அஹ்லி பைத்தி என்று நாங்கள் ஏற்கனவே சொன்ன பகுதி இல்லை. அந்த ரிவாயத்தில் அவருடைய இமாம்கள் சொல்கின்ற அந்த ரிவாயத்திலேயே இமாம் ஜாஃபர் சாதிக் தன்னுடைய தந்தை முஹம்மது பாக்கர்கிட்ட கேட்டு, முஹம்மது பாக்கர் ஷியாக்கள் இமாம்கள் ஒருவர், ஜாபிர் அப்துல்லா என்ற சஹாபிட்ட கேட்டு சொல்கின்ற அந்த ரிவாயத்தில் வேதத்தையும் என்னுடைய பரம்பரையினரை அஹ்ருல் பைத்தையும் பின்பற்றுங்கள் என்று வரக்கூடிய அஹ்ருல் பைத் என்ற சொல் இல்லை. அவர்கள் ரிவாயத் செய்யல், அவங்க சுன்னா என்று மட்டும்தான் ரிவாயத் செய்திருக்கிறார்கள். எனவே அந்த வகையிலும் இந்த ஹதீஸ் இந்த ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் அல்ல என்பது பரவலாக ஹதீஸ் துறை அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து. இதில் உள்ள ஆக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இப்போ ஷியாக்கள் சொல்கின்ற அந்த இமாமியத் கோட்பாடு என்பது மிகவும் சீரியஸான ஒரு விஷயம். அவங்க சொல்கிற அமைப்பை பார்க்கும்போது எங்களை போல ஆட்சி என்பது பொதுமக்களினால், முஸ்லீம் பொதுமக்களினால் தெரிவு செய்யப்படுகின்ற ஒன்று, அல்லாஹ் நியமித்து அனுப்புவது அல்ல. எனவே எவ்வளவு பெரிய ஆட்சியாளனாக இருந்தாலும் கூட அவனை ஏற்றுக்கொள்ளாத போது யாரும் காபிராக்குவதில்லை, வழிகட்டு போவதும் இல்லை என்று சாதாரணமாக அது சுன்னாக்கள் நம்புவது போன்று நம்பினால் பிரச்சனை மிகவும் சிறிது. ஆனால் அப்படி இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு தொடராக 12 இமாம்கள் வருவார்கள். அது வஹியின் மூலமே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இமாம்கள் இந்த நபிமார்களை போன்றே மாசூமானவர்கள், தவறுகள் எதுவும் இழைக்காதவர்கள். அவருடைய வார்த்தைகளுக்கு குர்ஆனுக்குரிய தரம், ஹதீஸுக்குரிய தரம் இருக்கிறது, வஹியுடைய தரம் இருக்கிறது என்று நம்புவது மிகவும் சீரியஸான ஒரு விஷயம். அது ஒரு நாளும் ஒரு குறைந்தது சர்ச்சைக்குரிய ஹதீஸ் வரக்கூடாது. ரெண்டு கருத்து தரக்கூடிய ஹதீஸ்,
தாயிஃபா ஆதாரபூர்வமானதுவா ஆதாரபூர்வமற்றதுவா என்று சர்ச்சைப்படக்கூடிய ஹதீஸில் அது வரக்கூடாது. அது குரானில் வர வேண்டும். மிகவும் தெளிவாக 12 இமாம்களோட பேரேன்னு சொல்லி குரானில் வரும். என்ன நம்பிக்கையில் ஒரு பகு, அவங்க சொல்வது போன்று நம்பிக்கையில் ஒரு பகு. இந்த இப்போ ஏற்கனவே சொன்ன ஹதீஸை மிக அதிகமான ஹதீஸ் துறை அறிஞர்கள் அல்ல எல்லோரும் போல அது ஒரு தாயிஃபான ஹதீஸ்ன்னு சொல்லியிருக்கிறார். சரி, அது சஹீஹான ஹதீஸ் என்று கொஞ்சம் பேர் சொல்வதாக வைத்துக் கொள்வோம். அப்படி இருந்தாலும் ஆக குறைந்தது அந்த ஹதீஸ் சர்ச்சைக்குரிய ஹதீஸ். சர்ச்சைக்குரிய ஒரு ஹதீஸை வைத்து ஈமானில் ஒரு பகுதியை நிறுவுவதா, நிறுவுவது மிகவும் சிக்கலான. எனவே இந்த ஷியாக்கள் சொல்கின்ற கோட்பாடு உண்மையாக இருந்தால் நாங்கள் வாசிக்கின்ற இந்த குரானிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் இமாம்கள் தூண்டுவார்கள், அவர்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும், அவர்கள் இன்னின்ன ஆள் தான் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இவ்வளவு பெரிய தரத்தை இந்த இமாம்களுக்கு கொடுக்கக்கூடாது என்பதுதான் மிக முக்கியமான அம்சம். எனவே இந்த வகையில் தான் நாங்கள் இந்த இமாமிய கோட்பாட்டை ஷியாக்கள் அல்லாதவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த பின்னணியில் தான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படியான சில ஹதீஸ்களை பயன்படுத்தித்தான் இந்த ஷியாக்கள் தங்களுடைய இமாமிய கோட்பாட்டுக்கு ஆதாரம் தேடுவார்கள். அவர்கள் பயன்படுத்துகின்ற எந்த ஹதீஸும் மிகவும் பழம் வாய்ந்தது அல்ல. 1, 2, 3 கருத்துக்களுக்கு இடம் கொடுக்கும், அல்லது அது சனதில் அதனுடைய அந்த அறிவிப்பாளர் வரிசையிலே குழப்பங்கள் இருக்கும். இப்படியான ஹதீஸ்களைத்தான் எங்கு நாங்கள் தேடினாலும் காணக்கூடியதாக அமைகின்றது. எனவே இந்த வகையில் தான் ஷியாக்களுடைய இந்த சிந்தனையை ஏற்றுக்கொள்வது மிகவும் சிரமமாக இருக்கிறது. இனி அடுத்த ஒரு இன்னொரு முக்கியமான பகுதிக்கு நாங்கள் வருவோம். கதீர் ஹும்மில் வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திட்டவட்டமாக எனக்கு பின்னால் நீங்கள் ஹலீஃபாவாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஹஜ்ஜத்துல் வதாண்டா பெருந்தொகையான சஹாபாக்கள் கூடியிருந்து ஒரு இடம். அந்த பெருந்தொகையான சஹாபாக்களுக்கு முன்னால் அலியை வைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹ் எனக்கு பின்னால் இவர்தான் கலீஃபாவாக வருவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று உதாரணத்துக்கு வைத்துக் கொள்வோம். வைத்துக் கொண்டால் அதன் தர்க்க ரீதியான விளைவு இதுதான். முதலாவது, சஹாபாக்களில் மிக பெருந்தொகையினரை குறிப்பாக அபூபக்கர் உமர் போன்றோரை மிகவும் பிழையாக கருத வேண்டி இருக்கிறது. அவ்வளவு பெரிய சஹாபாக்கள் கூட்டத்துள்ளுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பின்னால் அலிதான் ஆட்சிக்கு வருவார்னு சொன்னதாக உதாரணத்துக்கு வச்சுக்கொள்வோம். நடந்தது என்னது, அபூபக்கர் தான் ஆட்சிக்கு வந்தார், பிறகு உமர் தான் வந்தார், பிறகு உஸ்மான் வந்தார், பிறகுதான் அலி வந்தார், நாலாவதா வந்தார். இப்போ விளைவு என்னவென்றால் சஹாபாக்கள் எல்லாரும் திட்டமிட்டு தந்திரமாக அலிய பின்னுக்கு தள்ளிவிட்டு ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொல்றோம். அவ்வளோ பேரும் தவறு செய்தார். ஆட்சி பற்றில ஆசையில ஒரு பயங்கரமான தவறை சஹாபாக்கள் விட்டார்கள் என்ற முடிவுக்கு வருவோம். அப்படி வந்தால் சஹாபாக்கள் ஹதீஸை அறிவிப்பதில் நம்பிக்கையற்றவர்கள் என்ற முடிவுக்கு வரும். வந்தால் புகாரி முஸ்லீம் எல்லாம் சேர்ந்து பட்டுப்போம், இந்த முடிவு தான் வரும். வருவது எவ்வளவு தூரம் நியாயம் என்றுதான் யோசிக்க வேண்டி வரும். அப்போ எனவே அந்த வகையில் முதலாவது சஹாபாக்களை நாங்கள் பிழையாக காண்ட வேண்டி வரும். ரெண்டாவது, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சேர்த்து பிழையாக கருத வேண்டி வரும். ஏனென்றால் சஹாபாக்கள் தான் தந்திரமாக பரிச்சாண்டு உதாரணமாக வைத்துக் கொண்டார். அலி ஏன் பார்த்து கொண்டிருந்தார், அபூபக்கர் காலத்திலையும் சும்மா இருந்தார், உமர் காலத்திலையும் சும்மா இருந்தார், உஸ்மானுடைய காலத்திலையும் சும்மா இருந்தார். ஏன் சும்மா இருந்தார், கட்டாயம் அவர் எலும்பி சொல்லி இருக்க வேண்டும். அப்போ அலியை பற்றி எப்படி நினைக்க வேண்டி வரும் என்றால் அவர் பலவீனப்பட்டு போனார். அவர் பலவீனப்பட்டு போயிருந்தால் கூட பரவாயில்லை, அபூபக்கருடைய உமருடைய காலப்பிரிவில் அவங்களுக்கு மிச்ச நெருக்கமாக வாழ்ந்தார். இப்போ நயவஞ்சமாக நடந்து கொண்டாருன்னு சொல்ல வேண்டி வரும். அப்படி அழிலாண்டவங்க சொல்கிறது மிகவும் கஷ்டம். எனவே தர்க்க ரீதியான விளைவு ரெண்டாவது விளைவே தான். மூன்றாவது, ரசூலுல்லாவுடைய பணியிலேயே குறை காண வேண்டி வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷமாக இந்த ஆக்களை நம்பித்தானா ஆட்சி செஞ்சாங்க, பூத்தாத்தான் கடன் ஹதீஸ் அப்படியே விட்டு சொந்த ஆசையின் காரணமாக ஒரு பெரிய ஒரு தவற விட்டார்கள்
ஆட்சியின் மீது கொண்ட பற்று ஆசையின் காரணமாக என்ற முடிவுக்குத்தான் நாங்கள் வர வேண்டும். அப்பெனவே இப்படி ஒரு ஹதீஸ் இருப்பது எந்த வகையிலேயும் சாத்தியமானது அல்ல என்பது இதிலிருந்து தெளிவாகும். அது மட்டுமல்லாமல் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கரோடு உமரோடு மிகவும் நெருக்கமாக வாழ்ந்தார். அதாவது உமருடைய காலப்பிரிவில் எந்த ஒரு சட்ட பிரச்சனை வந்தாலும் அலி ரதியல்லாஹு அவர்களை தேடுவார். இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்கள், என்ன உங்களோட அபிப்பிராயம் என்று எப்பவுமே தேடுவார். அலியும் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் மிகவும் நெருக்கமாகத்தான் அவர்கள் வாழ்ந்தார். எந்த அளவு தூரம் நெருக்கமாக, அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகளை உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கல்யாணம் முடித்து கொடுத்தார். உம்மு குல்சூம் தன்னுடைய மகளை கல்யாணம் முடித்து கொடுத்தார். இதை விட நெருக்கம் வேற எங்கேயுமே. எனவே தன்னுடைய ஆட்சியை பறித்து ரசூலுல்லாஹ்வுக்கு முரண்பாடாக செஞ்ச ஒரு ஆளுக்கு தண்ட மகளை கல்யாணம் முடித்து கொடுப்பார்களா? கஷ்டம். வரலாற்றில் நாங்கள் படிக்கிறோம், அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் சிலருக்கு அபூபக்கர் உமர் என்று பேர் வைத்திருக்கிறார். அபூபக்கர் உமர் உஸ்மான் என்று பேர் வைத்திருக்கிறார். பேர் வைக்க போகிற நேரம் நல்ல பேர்களை தான் நாங்கள் தேடி பார்ப்போம். ஆனால் இந்த மோசமான ஆக்களாக இருந்தால் எப்படி அல்லாஹ் நாங்கள் பேர் வச்சாங்க இப்படியெல்லாம் கஷ்டம். எனவே அதோடு சேர்த்து அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பய செய்யும் போது அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதனை இமாம் முஸ்லிம் இப்படி சொல்கிறார். கொஞ்ச காலம் ரெண்டொரு நாள் ரிவாயத்துகளின்படி அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் அவர்களுக்கு பய செய்யல. அதுக்கான சில நியாயங்கள் இருக்கு, நாங்கள் அதை மிச்சம் தூரம் போகிறது கஷ்டம். பிறகு பய செய்தார். அப்படி பய செய்யும் போது லொஹர் தொழுகையின் பிறகு பள்ளிக்கு வந்து மக்கள் எல்லாருக்கும் முன்னால் எழும்பி நின்று அலிரல்லாங்க பய செஞ்சாங்க. அப்படி செய்யும்போது இந்த அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களை புகழ்ந்து அவர்கள் மிகவும் ஆரம்பத்தில் ஈமான் கொண்டு பாடுபட்டார்கள் என்பதை சுட்டிக்காட்டி அவங்களோட சிறப்புகளை சொல்லி பிறகு அபூபக்கர்லான அவங்களுக்கு பய செய்தார்கள். பின்னர் மக்கள் அலிரல்லாங்கள்கிட்ட வந்து அசபுத்தவா அஹ்சன்த், நீங்கள் நல்லோர் வேலையைத்தான் செய்தீர்கள், மிகவும் சிறந்த முறையில் நடந்து கொண்டீர்கள் என்று பள்ளியில் கூடியிருந்த மக்கள் எல்லோரும் சொன்னார்கள் என்று இமாம் முஸ்லிம் கிதாபுல் ஜிஹாதில் இந்த ஹதீஸ் பதிவு செய்திருக்கிறார். எனவே அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கே அபூபக்கருக்கு பய செய்யும் போது அபூபக்கர் புகழ்ந்து பிறகு மக்களும் கூட ஏற்றுக்கொள்கின்ற நிலைக்கு பய செய்திருக்கிறார்கள் சொல்லி நாங்கள் இருந்து காணுகிறோம். எனவே இந்த பின்னணியில் தான் நான் கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த குறிப்பிட்ட நான் ஏற்கனவே சொன்னது போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுக்கு பின்னால் ஆட்சிக்கு வர வேண்டியவர் அலி என்று இந்த கதீருஹும் என்ற இடத்துல வச்சு சஹாபாக்கள் எல்லாருக்கும் முன்னால் சொன்னார்கள் என்ற ஹதீஸை ஏற்றுக்கொண்டால் சஹாபாக்களை பிழையாக கண்டாக வேண்டும். கட்டாயம் ஒன்று சஹாபாக்களை பிழையாக காணணும் அல்ல ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்லலன்னு சொல்லுவோம். ரெண்டோட முடிவுக்கு தான் வரும். எனவேதான் இஸ்னாஷரியா ஷியாக்கள் ஏனைய பல ஷியாக்கள் சஹாபாக்களை மிக மோசமாக ஏசுவார்கள், மிக மோசமாக மிக கடுமையாக விமர்சிப்பார்கள். எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஏன் ஏசியாகும் இல்லாட்டி ஹதீஸ பொய்யன்னு சொல்லுவோம், ரசூலுல்லாஹ் சொல்லலன்னு சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு முன்னால் அலிதான் ஹலீஃபா என்று சொல்லி இருந்தால் கண்டிப்பாக அபூபக்கர் உமர் உஸ்மான் ஏனைய பல சஹாபாக்களை குறை கண்டே ஆகும், குறை காணாவிட்டால் இவங்க பிள்ளையாக போயிடுவாங்க. எனவே தவிர்க்க இயலா, இந்த ரெண்டு தவிர்க்க இயலாத முடியும். எனவே தான் பழைய இந்த பல ஷியா அறிஞர்கள் சஹாபாக்களை மிக மோசமாக விமர்சித்திருக்கிறார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை படு மோசமாக ஏசி இருக்கிறார்கள். நவீன கால ஷியாக்கள்கிட்டையும் கூட அதை நாங்கள் காணையில் அந்த தீவிரம் இல்லாட்டி பழைய ஷியாக்களுடைய தீவிரம் இல்லாவிட்டாலும் கடுமையாக சஹாபாக்களை விமர்சிக்கிறத நாங்கள் நவீன ஷியாக்கள்கிட்டையும் கூட காண வேண்டிய நிலைமை இருக்கிறது. இது ஜெய்தி ஷியாக்கள்கிட்ட மட்டும்தான் இது இல்லை. ஷியாக்கள் ஒரு பிரிவினர் ஜெய்தியா என்ற பிரிவு, லெபனானில் கொஞ்சம் பேரும் ஈரான்லேயும் கொஞ்சம் பேரும் யமனில் கொஞ்சம் பேரும் ஒரு சின்ன ஒரு தொகையினராக ஜெய்தி ஷியாக்கள் வாழ்கிறார்கள். ஜெய்தி ஷியாக்களும் மஹ்ல சுன்னாக்களும் மிகவும் நெருக்கமானவர்கள், அவர்கள் யாரும் சஹாபாக்களை ஏசமாட்டார்கள். இந்த இமாம்களுக்கு அந்த
தவறு செய்யாத பண்பு இருக்கிறது மாசுமானவர்கள் என்று நம்ப மாட்டார்கள் அந்த குறிப்பிட்ட ஜெய்தி செய்யார்கள். ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு ஆட்சிக்கு வர வேண்டியவர் அலிதான் என்றாலும் அபூபக்கர் உமர் உஸ்மான் போன்றவர்கள் ஆட்சிக்கு வந்தது பிழையானது அல்ல, அதை நாங்கள் தவறாக காணக்கூடாது என்று ஜெய்தி ஷியாக்கள் நம்புவார்கள் சொல்லுவார்கள். எனவே அவர்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற வேறுபாடு பெரிய ஒரு வேறுபாடு அல்ல. அபூபக்கரையும் அலியையும் ரெண்டு பேரையும் யார் பெருசு யார் சிரிச்சின்னு பார்க்குற ஒரு சின்ன ஒரு வேறுபாடு. எனவே அபூபக்கருக்கு ஏசோ மெர்சிக்கோ ஒன்றும் ஜெய்திகள்ட்டு இல்லை, அது ஒரு சின்ன ஒரு குரூப் ஷியாக்களில் ஒரு சின்ன ஒரு பிரிவுன்னு தான் அப்படி இருக்கிறார். திரும்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்ற குர்ஆன் சஹாபாக்களை குறித்து பல இடங்களில் சொல்லியிருக்கிறது. நான் இங்கே மூன்று இடங்களை மட்டும் சொல்கிறேன். இந்த ஆயத்துகளுக்கு முன்னால் சஹாபாக்களை விமர்சிப்பது ஏசுவது மிகவும் கஷ்டம். முதலாவது ஆயத்து சூரத்து தௌபால், சூரத்து தௌபா பிற்காலத்தில் இறங்கின சூறாக்கள் உண்டு குர்ஆனில், மிகவும் பிற்காலத்தில் இறங்கின சூறாக்களில் தௌபாவும் உண்டு. அதில் அன்சார்களில் மிக ஆரம்ப காலத்தில் ஈமான் கொண்டு ரசூலுல்லாஹோடு இருந்தவர்கள், பின்னால் அவர்களை பின்பற்றி வந்தவர்கள் அந்த முஹாஜிர்கள் அன்சார்கள், ஆரம்ப கால முஹாஜிர்கள் அன்சார்கள், அவர்களும் அவர்களை பின்னால் சரியான முறையில் பின்பற்றி வந்தவர்களையும் அல்லாஹ் திருப்தியோடு ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ்வை அவர்களும் திருப்தியோடு ஏற்றுக்கொண்டார்கள். ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். எனவே அல்லாஹ் திருப்தியாக ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் பிறகு அவங்க அதுக்கு மாற்றமாக நடக்கிறது சாத்தியமில்லை எந்த வகையில். அப்ப இந்த ஆயத்தை போய் என்று சொல்ல வேண்டி வரும். அபூபக்கர் உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹும் இந்த சஹாபாக்கள் மிக ஆரம்ப கால சஹாபாக்கள், அவர்கள் கலந்து கொள்ளாத யுத்தங்கள் எதுவும் இல்லை, எந்த நிகழ்ச்சிகளும் இல்லை. எனவே அவர்களை இந்த ஆயத்து குறிக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. யாரையுமே குறிக்காட்டியும் அவர்களை கண்டிப்பாக இந்த ஆயத்து குறிக்கும். அப்படியாக இருந்தால் அவர்கள் அல்லாஹ் திருப்தியோடு ஏற்றுக்கொண்டால் அவர்கள் பின்னால காலப்பிரிவுகளில் மோசமாக நடப்பது சாத்தியமானதல்ல, நடந்தால் இந்த ஆயத்து பிழை என்று சொல்ல வேண்டி வரும். ரெண்டாவது சூரத்துல் ஃபத்துகளை உதேபியா உடன்படிக்கையை சொல்லும் போது, உதேபியா உடன்படிக்கையின் போது ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தம் செய்யணும் என்று தீர்மானித்தார். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்காவுக்கு அனுப்பி உஸ்மான் அங்கே கொலை செய்யப்பட்டு விட்டார் அல்லது சிறை செய்யப்பட்டார் என்ற ஒரு பிழையான தகவல் வந்த போது ஆரம்பத்தில் அதை உண்மை என்று நினைச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனி மக்காவோட யுத்தம் செய்கிறத தவிர வேறு எந்த விதமான வழியும் இல்லைன்னு சொல்லி அங்கே கூடியிருந்த சஹாபாக்கள்கிட்ட யுத்தம் செய்வதற்காக நாங்கள் புறமுதுகு காட்டி ஓட மாட்டோம், கொல்லப்பட்டாலும் சரி என்று சொல்லி பய செய்யுமாறு ரசூலுல்லாஹ் சொன்னார். அதை பய துருதுவான் என்று இஸ்லாமிய வரலாறு சொல்லும். அப்போ ஒவ்வொரு சஹாபியாக வந்து பய செய்தார். அந்த பயத்தை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் சொல்கின்றான், லக்கத் ரதியல்லாஹு அனில் முஃமினீன், இது யுபாயி உனக்கு தஹ்த ஷஜர், அந்த மரத்தின் கீழிருந்து உங்களுக்கு பய செய்யும் போது அந்த பய செய்த மூமிங்களை அல்லாஹ் திருப்தியோடு ஏற்றுக்கொண்டார். அப்படி பய செய்கிற நேரத்தில் அவங்க உள்ளத்தில் என்ன இருந்தது என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். எனவே அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், அவர்களை திருப்தியோடு ஏற்றுக்கொண்டான் சொன்னார். அப்ப அந்த பயத்து ரிதுவானுக்கு வந்த சஹாபாக்கள் 1400 பேர் ரிவாயத்துகளின் படி. அதில் மிகவும் முக்கியமானவர்கள் இந்த சஹாபாக்கள் அபூபக்கர் உமர் போன்ற சஹாபாக்கள், இவங்க எல்லாரும் பய செய்தார்கள். அந்த பயத்துக்கு அல்லாஹ் சொன்ன கருத்து என்னென்னா அவங்க அல்லாஹ் திருப்தியோடு ஏற்றுக்கொண்டார். இப்போ அந்த சஹாபாக்களை பின்னால் பயங்கரமான தவறுகளை விட்டார்கள் சொல்வது எந்த வகையிலையும் சாத்தியமானது அல்ல. எந்த அளவு தூரத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயத்தில் செஞ்சாங்கன்னு சொன்னால் சஹாபாக்கள் ஒவ்வொரு ஆளாக பய செஞ்சாங்க. பயத்திப்பு முடிஞ்சு உஸ்மான் ஐன் இல்லை அவங்க மக்கால். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா தங்களோட இடது கையை எடுத்து இது உஸ்மான்ட கைண்டு வச்சு கொடுக்கும், வலது கையில் அடித்து உஸ்மான் சொல்கிற மாதிரி சொல்லி காட்டினார். உஸ்மானுக்கான பயத்தை சொல்லி எங்கே இல்லாத ஆளுக்கு. அப்போ எனவே இந்த வகையில் உஸ்மானும் கூட இந்த ஆயத்தில் அடங்குகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்லி காட்டினார். எனவே இந்த பின்னணியில் தான் இந்த ஆயத்துக்களையும் கூட மறுக்க வேண்டி வரும் சஹாபாக்களை அப்படி பிழையாக நாங்கள் கருதுவதாக இருந்தால். மூன்றாவது ஆயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகத்தை பார்த்து குர்ஆன் சொல்லுது, குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ்,
நீங்கள் மனித சமூகத்துக்காக உருவாக்கப்பட்ட உயர்ந்த சமூகத்தினர் என்று குர்ஆன் சொல்லும். இந்த ஆயத்து முதலாவது யாரை குறிக்கும்? சஹாபாக்கள் குறிக்கும். பிறகுதான் அடுத்த எல்லாரையும் குறிக்கும். அப்ப எனவே அந்த வகையிலேயும் சஹாபாக்களை குர்ஆன் மிகவும் உயர்த்தி உயர்ந்தவர்களாக சொல்லி இருக்கிறது. எனவே இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீர் ஹும்ல வைத்து இப்படி நியமித்தார்கள், ஹலீஃபாவாக அலியை நியமித்தார்கள் என்று சொல்வது எந்த வகையிலுமே பொருத்தமானது அல்ல, அப்படி ரிவாயத்தில் இருப்பது சாத்தியமானது அல்ல என்பதை இதிலிருந்து மிகவும் தெளிவாக தெரிகிறது. இனி ஷியாக்கள் குர்ஆன் இருந்தும் சில ஆதாரங்களை காட்டுவார்கள். இந்த இமாமிய கோட்பாட்டுக்கு சார்பாக குர்ஆன் இருந்தும் சில ஆதாரங்களை காட்டுவார்கள். அந்த ஆயத்து எதுவுமே, நான் ரெண்டை மட்டும் இங்குதாரன், இன்னும் நிறைய அவங்க சொல்லியிருக்கிறார்கள், அந்த ஆயத்து எதுவுமே நேரடியாக இந்த கோட்பாட்டை குறிக்காது. மிச்சம் கஷ்டப்பட்டு வலிந்து விளக்கம் கொடுத்துதான் நீ சொல்லுவோம். உதாரணமாக இந்த ஆயத்து பார்க்கும், இன்னமா வலியுக்கும் உல்லாஹு ஒரு சூடு ஒல்லதீன ஆமனு அல்லதீன யுக்தி மூனசலா உங்களுடைய வழி அல்லாவும் ரசூலும் தொழுகையை நிலைநாட்டுகின்ற, ஜக்காத்து கொடுக்குகின்ற, ருக்கு செய்கின்ற ஈமான் கொண்டவர்களும் தான் என்று அல்லாஹ் சொல்கின்றார். இதெல்லாம் பன்மையில வந்திருக்கு. இந்த அரபு மொழி தெரிஞ்சாக்கள் அவதானிச்சு கொள்ளலாம், ஒல்லதீன ஆமனு அல்லதீன யுக்தி மூனசலா தொழுகையை நிலைநாட்டுபவர்கள் ஆகிய ஈமான் கொண்டவர்கள், அதே மாதிரி தூண ஜக்கா ஜக்காத்தை கொடுப்பவர்கள் பன்மையில வந்திருக்கு. ஒஹும் ராக்கி ருக்கு செய்து கொண்டு எல்லாம் பன்மை சொற்பிரயோகமாக வந்திருக்கு. அதே மாதிரி இன்னமா வழியுக்கும் உங்களுடைய வழி, இந்த வழி என்று சொல்ல ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தலை ஒன்று மொழிபெயர்க்கலாம், நெருக்கமான ஒன்று மொழிபெயர்க்கலாம், பொறுப்பாக இருப்ப ஒன்று மொழிபெயர்க்கலாம், இப்படி எல்லாம் இந்த வழி என்று சொல்ல கருத்து கொடுக்கலாம். இப்ப இந்த இடத்துல ஆக பொருத்தமான கருத்து, அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் ஈமான் கொண்டவர்களும் நெருக்கமாக ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருப்பார்கள், பொறுப்பாக இருப்பார்கள் என்று சொல்வதுதான் ஆக பொருத்தமான கருத்து. சரி, ஷியாக்கள் சொல்ற கருத்துக்கே நாங்கள் வந்தால், ஷியாக்கள் நம்புவார்கள் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் தலைவர்களாக இருப்பார்கள், மூமின்களுக்கு தலைவர்களாக இருப்பார்கள். ஒல்லதீன ஆமனு அல்லதீன யுக்கீமூன ஸலாவ யுதூன ஸக்கா வஹும் ராகிஊன் என்ற இந்த துண்டுக்கு அவர்கள் இது பண்மையில் இருக்கு, ஏற்கனவே சொன்ன மாதிரி பண்மையில் இருக்கு. என்றாலும் அவர்கள் இது அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை குறிக்கும். இந்த தொழுபவர், ஜக்காத்து கொடுப்பவர், ருக்குவில் இருந்து கொண்டே ஜக்காத்து கொடுப்பவர் என்பது அலியை குறிக்கும் என்று கருதுவார்கள். அதுக்கு அவர்கள் இந்த ஆயத்தோடு சம்பந்தப்பட்டு ஒரு ரிவாயத்தை கொண்டு வருவார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தொழுது கொண்டிருந்த போது ஒரு மனிதர் பிச்சை கேட்டு வந்தார், ஒரு தேவையை கேட்டு வந்தார். அப்போ ருக்கூல் இருக்கும் போதே அலி ரதியல்லாஹு அன்ஹு தங்கள்கிட்ட இருந்த பணத்தை அவருக்கு கொடுத்தார்கள் என்று ஒரு ரிவாயத் இருக்கு. அதைத்தான் இந்த ஆயத்து குறிக்கு. அப்போது அந்த நிலையின் போது தான் இந்த ஆயத்து இறங்கினு சொல்லி ஷியாக்கள் சொல்கிறார்கள். அவர்கள் ஜக்காத்து கொடுப்பார்கள், ருக்கூல் இருக்கும் நிலையிலேயே அலி ரதியல்லாஹு அவருக்கு கொடுத்தார், தர்மம் செய்தார் என்று ஒரு ரிவாயத் இருக்கிறது. அந்த ரிவாயத்து, அந்த நிகழ்ச்சி நடந்த போதுதான் சூரத்துல் மாயிதால் இருக்கு இந்த வசனம் இறங்கினதாக ஷியாக்கள் நம்புவார்கள். எனவே அல்லாஹ்வும் ரசூலும் மூமின்களுக்கு தலைவர்களாக இருப்பார்கள், தொழுகையை நிலைநாட்டி இப்படி ஜக்காத்து கொடுத்த அந்த நபரும் தான் தலைவராக இருப்பார் என்று ஷியாக்கு நம்புவார். முதலாவது பிரச்சனை என்னென்னா, அல்லாஹ் இங்க பன்மையாக சொல்லியிருக்கிறார், உரிமையா சொல்லல, அலியை மட்டும் குறிக்கிறா அது உரிமையா இருக்கும், இங்க அல்லாஹ் பன்மையா சொல்லியிருக்கிறார். ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா, அந்த குறிப்பிட்ட ரிவாயத்து ஆதாரபூர்வமானது அல்ல. எங்க போய் தேடினாலும், தப்சீர்கள் எங்க போய் தேடினாலும் அது ஒரு ஆதாரபூர்வமான ரிவாயத் அல்ல. ஆக குறைஞ்சது நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொல்லுவோம், ஆக குறைஞ்சா சர்ச்சைக்குரிய ரிவாயத்து. அப்படி சொல்றது கஷ்டம் என்றாலும் ஆக குறைஞ்சது அது ஒரு சர்ச்சைக்குரிய ஆயத்து. இப்படியாலும் வச்சுக்கொள்வோம், ஷியாக்கள் அது ஆதாரபூர்வமானு சொன்னால் ஆதாரபூர்வமற்றது நிறுவுவதற்கு அகலு சுன்னாக்கள்கிட்ட ஆதாரம் இருக்கிறது என்றாவது ஆக குறைந்ததை சொல்லலாம். எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆதாரபூர்வமான ஒரு ரிவாயத் அல்ல. அதுவும் ஆயத்து நேரடியாக சொல்லாத பல கருத்துக்களுக்கு இடம்பாடான இந்த வழி என்று சொல்லியிருக்க பன்மையில சொற்களை பாவிச்சிருக்க குர்ஆன்
ஆதாரபூர்வம் இல்லாத ஒரு ரிவாயத்தை வைத்து அல்லது சர்ச்சைக்குரிய ஒரு ரிவாயத்தை வைத்து இமாமிய கோட்பாடு கொண்டு ஒரு பெரிய ஒரு கோட்பாட்டை நிறுவுவது எவ்வளவு தூரம் பொருத்தம் என்றுதான்.